பைசா செலவில்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டுமா? அதிசயம் மிகுந்த இந்த சாலையில் பயணித்தால் நிச்சயம் சிசேரியனே தேவையில்லை என ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் தான் திருப்பத்தூர் மக்களை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தாதன வளசை, பழத்தோட்டம், ஓம் சக்தி நகர், கூற்றோடு பகுதிகளை சுற்றியுள்ள சாலைகள் கடந்த பல மாதங்களாகவே குண்டும் குழியுமாய் காட்சியளிக்கிறது. சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்ல தம்பியிடமும் பலமுறை மனு வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை வாயை பிளந்த ரோட்டுக்கு பஞ்சர் கூட போடப்படவில்லை என்றே புலம்புகின்றனர் பொம்மிக்குளம் பகுதி மக்கள். பள்ளி செல்லும் மாணவ மாணவியர், அவசரமாக வேலைக்கு செல்பவர்கள், இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது வாரி விழுந்து சில்லறை வாங்குவதே அங்கு வழக்கமாக இருக்கிறது. குண்டும் குழியுமாய் காணப்படும் இந்த சாலைகளினால் ஒரே ஒரு பலன்தான் பலரையும் வியக்க வைத்துள்ளதா? அதாவது இடுப்பு பகுதிகளில் சுளுக்கு ஏற்பட்டால் இந்த சாலையில் ஒரு முறை பயணித்தாலே போதும், சுளுக்கு வந்த இடம் தெரியாமல் பறந்து விடுவதாக கூறுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகர் சாலை, இந்த சாலை வந்து என்ன அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட இந்த தார் சாலை. இந்த தார் சாலை பழுதடைந்து சிதிலம் அடைஞ்சு ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த பகுதி விவசாய மக்கள், பொதுமக்கள், பள்ளி கல்லூரி வாகனங்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் காலை நேரங்களில் வருது போகுது. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. குறிப்பாக நம்ம திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நல்லத்தம்பி அவர்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான் வந்தாரே தவிர இன்னும் இதுவரைக்கும் அவர் வந்ததே இல்லை. பலமுறை நாங்கள் மனு கொடுத்துட்டோம். இந்நிலையில் சாலை பழுதானதை சரி செய்வதற்காக வினோத போஸ்டரை ஒட்டியுள்ளனர் பொம்மி குளத்தை சேர்ந்தவர்கள். அதில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதுவான இந்த சாலை தற்போது மேலும் மோசமடைந்ததாக கூறி ஊராட்சி மன்றத்தை வஞ்சத்துடன் புகழ்ந்தனர். இப்போ கடந்த ஆகஸ்ட் 15 வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்களா, கருப்பு கொடி காட்டி நாங்கள் வந்து கிராம சபையை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அறிவிப்பு செஞ்சிருந்தோம். முறையான மனுக்களை அமைச்சிருந்தோம். உடனடியாக அப்போ இருந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர் வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்காங்க, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாரு. சாலை வசதியே இல்லை என பொம்மிக்குளம் பகுதி மக்கள் வினோத போஸ்டர் ஒட்டினார்கள் என்றால், அதே திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மேற்கத்தியான ஒரு பகுதி மக்கள் போட்ட சாலையே தரமற்று காணப்படுவதாய் குற்றம் சாட்டியுள்ளனர். 11,56,000 ரூபாய் மதிப்பில் போட்ட சாலை ஒரே நாளில் பெயர்ந்து விடுவதாகவும், சாலைகளின் முனைகளில் வேகத்தடையே அமைக்கப்படவில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் தரமற்ற புதிய சாலையும், மறுபக்கம் தரமற்று கூட சாலை போடாத ஊராட்சி நிர்வாகமும் என இருவேறு சம்பவங்கள் ஒரே மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது.